2022 மொத்தம் 16 பிரிவுகள் சிறப்பு விருதுகள் இந்திய சினிமாவினுடைய பெருமை என்கிற விருதோடு 16 பிரிவுகள் விருதை வழங்க இருக்கிறோம். இந்த விருதுகளில் முதலாவதாக நாம் வழங்க இருக்கும் விருது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் வாழ்நாள் சாதனையாளர் விருது. இந்த விருதினை பெறப்போவது யார் இதோ திரையில் பார்க்கலாம். நல்லார் ஒருவர் உளரேன் அவர் பொருட்டு எல்லோர்க்கும் பெய்யும் மழை என்ற தமிழ்மறை தந்த வள்ளுவனின் கூற்றிற்கு யாவரும் கைகாட்டும் ஒருவர்தான் பாலம் கல்யாணசுந்தரம். இந்தியாவின் சிறந்த நூலகர் விருது பெற்ற கல்யாணசுந்தரம் திருநெல்வேலி மாவட்டம் மேலக்கருவேலங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர். 30 ஆண்டுகள் கல்லூரியில் நூலகராக பணியாற்றிய இவர் அதில் கிடைத்த வருமானம், ஓய்வூதியம், குடும்ப சொத்து, விருதுகள் மூலம் கிடைத்த பரிசுத் தொகைகள் உள்ளிட்ட அனைத்தையுமே தொண்டு பணிக்கு வழங்கியவர். பாலம் என்ற தொண்டு நிறுவனத்தின் மூலம் சமூக சேவையாற்றி வரும் இவரது பயணம் மலைக்கத்தக்கது. எளியோருக்கு உதவும் இவரது சமூக சேவையை பாராட்டி கடந்த 1000 ஆண்டுகளில் உலகம் இப்படி ஒரு மனிதரை கண்டிருக்காது என 1999 ஆண்டு அமெரிக்கா இவருக்கு மேன் ஆஃப் த மெலீனியம் அவார்டு என்னும் விருதளித்து சிறப்பித்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினி தன் தந்தையாக தத்தெடுத்த போதும் அதனை விடுத்து தன் சொந்த வீட்டிற்கு சென்றவர். மகத்தான மக்கள் பணிகளை எளிய மனிதராக செய்து வரும் இவரை 20 நூற்றாண்டின் இணையற்ற சாதனையாளர்களில் ஒருவராக ஐக்கிய நாடுகள் அமைப்பு தேர்ந்தெடுத்ததும் சாதனையானது. சாதனையாளராக விருந்தாலும் சாமானியராக விருந்து வரும் பாலம் கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு மகுடம் விருதுகள் 2022 லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. நூலகராக பணியாற்றி தானே ஒரு வரலாற்று புத்தகமாய் மாறிவரும் இளம் தலைமுறையினருக்கு வாழும் உதாரணம் திரு பாலம் கல்யாணசுந்தரம். மனிதருக்கும் மனித நேயத்திற்குமான தூரம் அதிகரிக்கும் போதெல்லாம் அதற்கு பாலமாய் இருக்கும் திரு பாலம் கல்யாணசுந்தரம் அவர்களை வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெற அன்போடு மேடைக்கிறேன். இந்த விருதினை நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஹான்ரபிள் ஆளுநர் அவர்களோடு இணைந்து வழங்குவதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்களையும், மியாட் ஹாஸ்பிட்டல்ஸின் மிஸ்டர் அருண்குமார் செங்கதிர் செல்வன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு தீப்பெட்டி வாங்க பெட்டிக்கடை கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறதுக்கு 30 கிலோமீட்டர் போனோம், மின்சாரமே கிடையாது. இதுதான் என்னுடைய சொந்த ஊர். அப்பா வந்து 10 மாசத்துலேயே வந்து காலமாயிட்டாங்க. அம்மா தான் என்னை வளர்த்தாங்க. ஒரு சின்ன இட்லி கடை வச்சு நான் உனக்கு ஒரு 3 இது சொல்லித்தரேன். அந்த 3 வழியில் நீ நடந்த அப்படின்னு வந்து சொன்னால் உன்னுடைய நியாயமான ஆசை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நிறையேறும். 2வது, எப்போதும் கொடுக்குற கையாக இருப்பேன். 3வது, மன்னாதி மன்னர்களும் உன்னை மதித்து மரியாதை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது 3 பாடம் என்ன அப்படின்னா, 1 நாளும் பேராசப்படாத. 2வது, என்ன கிடைச்சாலும் 10ல் வருவாங்க, இல்லாதவங்களுக்கு நீ வந்து கொடு. 3வது வந்து, தினமும் ஒரு உயிருக்கு நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த 3 வழியில் தவறாமல் நடக்கும்படியாக பார்த்து கொண்டாங்க. இன்னைக்கு அதனுடைய விளைவு அவங்க சொன்னது மாதிரியே அந்த கிராமத்தில் யாரும் படிக்காத சூழ்நிலையில் நான் வந்து எம்ஏ லிட்ரேச்சர், எம்ஏ ஹிஸ்டரி, எம்ஏ காந்தியம் தாட்டு, டிஜிபி, டிஜிபி, டிஆர்டி, டிஎன்டி, எஃப்என்டி, பேருக்கு பின்னால 36 எல்லாவற்றையும் மாநிலத்திலே மேலாக எடுத்துருக்கேன். ஆக அம்மா சொல்லிக் கொடுத்த அந்த 3 பாடத்தில் நடந்ததுனால எல்லாமே வந்து கிடைத்தது. நீங்களும் எதற்கும் பேராசைப்படாமல் எது கிடைத்தாலும் 10ல் 1 பங்கு கொடுத்து தினமும் ஒரு உயிருக்கு நன்மை செய்தால்
ஆண்களா இருந்தா ராஜா கணக்கா இருப்பீங்க, பெண்களா இருந்தா ராணி கணக்கா இருப்பீங்க. வணக்கம்.